பயத்திலிருந்து எப்படி நாம் மேற்கொள்வது என்கிற அருமையான காரியத்தை நம்ம இப்ப பார்த்தோம். நீங்கள் பயத்துடன் வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. வேதத்துல மிக அருமையான காரியம் சொல்லுகிறது, நீங்கள் பயத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு சொல்லுது. அப்ப பயம் என்பது ஒரு அசுத்த ஆவி கிட்ட இருந்து வருது. சரி, இன்னொன்னு நம்ம பார்த்தோம், விசுவாசத்தின் ஆவி. எல்லாம் சொல்லுங்க, எப்படி வேதம் வர்ணிக்குது பாருங்க. அப்ப எப்படி இந்த பயத்தை டீஆக்டிவேட் பண்றது, பயத்தை எப்படி செயலிழக்க பண்றது என்ற காரியத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். பயம் என்பது நமக்கு ஏற்படுகிற ஒரு ஒரு மோசமான ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங். அது எல்லாருக்கும் வரும், பயப்படவே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. பயம் கண்டிப்பா அதோடைய அனுபவம் இருக்குங்க. சில சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நம்ம பயந்துருக்கோம் இல்லையா. சில பேருக்கு பிளெயின்ல போறதே பயம், சில பேருக்கு கருப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், அந்த ரூமுக்கு போனா பயம். ஆனா அந்த பயம்ன்றது எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல எல்லாருக்கும் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த பயத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்து உள்ள வந்துடாம அதை எப்படி செயல் இழக்க செய்யறது என்ற காரியத்தை நம்ம படிப்படியா பார்த்துட்டு வருவோம். ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். விசுவாசம் எப்போ செயல்படாம போகும்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசி ஆயிட்டோம். எல்லாருக்கும் கர்த்தர் விசுவாசம் கொடுத்துருக்காரு. ரெண்டு விதமான ஆவி, ஒன்று தேவனிடத்திலிருந்து வருகிறது, இன்னொன்று அசுத்தாவி கிட்ட இருந்து வருது, பயம். அப்ப விசுவாசம் எப்படி செயல்படாம போகுதுன்னு பார்த்தா, எல்லா விசுவாசிக்கும் தேவன் விசுவாசம் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த விசுவாசம் சரியா செயல்பட மாட்டுது. காரணம் என்னன்னா, அதற்கு ஒத்த செயல்கள் இல்லை. விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே. உன்னோட கூட பேசுகிற ஒரு தேவன் அங்க போய் நின்றுட்டு பேசும் ஆண்டவரே பேசுறது, ஒரு ஊழியக்காரன் போய் நின்று ஆடிட்டு இருக்க கூடாது. இன்டர்நெட்ல செய்தி கேட்கணும்னு நான் சொல்றேன், அங்கே இங்கேயும் ஓடிட்டு அவர் வரம் பெற்றிருக்கிறாரா, அங்க போனா அவர் கர்த்தர் பேசுவார் சொல்லி கண்ணை மூடிட்டு சோத்திரம் சோத்திரம் பேசும் பேசும், அவர் இன்னும் ஜபமே தொடங்கல. என்னத்தை பேச சொல்றாங்க? கொடுங்காற்றில் அடிக்கப்பட்டாயா மகளே, வேதனை உனை சுழிந்திருக்கிறதா, அமேன் அமேன் ஸ்தோத்திரம் பேசும் இன்னும் பேசும், நான் உன்னோடு இருக்கேன், அல்லே லூயா அல்லே லூயா. என்னையா உன் ஆவி கேக்குதா? உன் ஆவியில உனக்குள்ளே ஒருவர் பேசுகிற சத்தம் உனக்கு கேக்குதா? இங்க வந்திருக்கிறவர் மட்டுமல்ல, இன்டர்நெட்ல இந்த செய்தியை கேட்கிற, டிவியில செய்தி கேட்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், இந்த தேவன் என் தேவன், ஜீவன் உள்ளவர், நீ ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்களானால் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா? ஆவியானுடைய சத்தம் உன் ஆவியிலே கேட்கிறதா? ஆனா மனசு சத்தம் கேட்குதா? சத்ருவன் கேட்குதா? கையெல்லாரும் கை விட்டுட்டாங்கன்னு சொல்லுதா? மனசுல கும்முன்னு ஆக்குதா? அப்படியே உன் அழுத்துதா? நீ மாம்சத்தில் நடக்கிறீங்க, உள்ள பலன் இல்ல, ஆனா ஆவியிலே பலன் இருந்தால் உன் ஆவியிலே தேவாமியார் சொல்லுகிறார், நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய பிள்ளை, உன்னை தொட்டா என் கண்மணிய தொட்டா மாதிரி பேச ஆரம்பிச்சார். அடுத்து சொல்றாரு, பிள்ளைனா எப்படி இருப்பாங்க? பரதேசி மாதிரி இருப்பாங்களா? பிள்ளைகள் ஆனால் நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவோடு கூட. அவர் என்னென்ன சுதந்திரிச்சாரோ அத்தனையும் அவர் கூட உடன் சுதந்திரிக்கிற, கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அது என்னென்ன புரியறதில்ல, நிறைய பேர் டக்குன்னு சொல்லுவாங்க பாடுபடணும். நீ பாடுவனும் பட வேணாம், உலகமே பாடுதான். கவனிக்கிறீங்களா, இந்த உலகத்தில் பாடு இல்லாம இருக்கான்னா? நிறைய பாடுகள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாடுகள் இருக்கும். அந்த பாடுகள் மத்தியில, அந்த கஷ்டத்தின் மத்தியில நீ மகிமையை தெரியணும்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு பாடு வர்றது இல்லைங்க. பகல் ஆள் கிட்ட சொல்லுங்க, சொல்றீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அதனால பாடு வரல, உலகத்துல பாடு இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? புதுசா ஒரு வெளிப்பாடு வந்திருக்கும், ஞான சனம் எடுத்த பிறகுதாங்க எனக்கு நிறைய கஷ்டம், இந்த பேய் சொல்ற பொய்ய நம்பாதன்ற. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க, பதிலே வரும், எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த கஷ்ட நேரத்துல
என்னுடைய மனசின்படி நான் நடத்தப்படாமல் தாட்சியிலே, குறைவிலே, பாடுகளிலே, நெருக்கத்திலே, பணமில்லாத சூழ்நிலையிலே, மனுஷர்கள் விரோதமாய் கலகத்தை உண்டு பண்ணி பயத்தை அங்கே தூண்டு வைக்கிற அப்படிப்பட்ட நிலை என் மனதிலே வந்து தாக்கும் பொழுது, என் மனதின் பிரகாரம் நான் நடக்காதபடி என் ஆவியிலே தேவ ஆவியானவர் ஒரு சாட்சியிடுகிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய பிள்ளை பாடுகள் மத்தியில் சொல்றார், பயப்படாத, இந்த பள்ளத்தாக்கில் இருந்தா கூட நான் உன் கூட இருக்கிறேன், உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க, வசனம் தெரியுது. பைபிள்ல நிறைய பேருக்கு வசனம் மனப்பாடமா என்னை விட நிறைய தெரியும். நான் எடுக்கிறது மட்டும் எடுத்து வச்சிருப்பாங்க, கேட்டா எனக்கு எல்லாமே தெரியும். நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பாஸ்டர் அங்கிருந்து சொல்லுவாரு, ஏசியா தீர்க்கதரிசி 51 டக்குனு உடனே அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே புல்லட் மாதிரி இருப்பாங்க, வசந்த எடுத்து சர 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 சரன்னு படிப்பாங்க. ஆனா படிச்சோம் புரியல, அதை பத்தி விலைக்கு சொல்லல. எழுதியிருக்குது, ஆனா அதுல என்ன சொல்லியிருக்குன்னு கவனிக்கலையே. அது முக்கியமானது என்னவோ அதை நம்ம பிடிக்கல. அதை விட்டுவிட்டு கட்டு இருக்குது, மந்திரம் இருக்குது, பேய் இருக்குது, அந்த ஆவி இருக்குது, இந்த ஆவி இருக்குது, அதை பிடிச்சிட்டாங்க. பாடுகள் இருக்குது, உபத்திரவம் இருக்குது, பாடுகள் இருக்கட்டும், உபத்திரவங்கள் இருக்கட்டும், ஆனா என் ஆவியில தேவ ஆவியான சாட்சி கொடுக்கறது என்னன்னா, நான் அவரோடு கூட உடன் சுதந்திர வாளி. புரிஞ்சுதா உங்களுக்கு தமிழ்? அவர் என்னென்ன அனுபவிச்சாரோ அத்தனை எந்து. அப்ப நான் சொல்றேன், கடல் மேல நீங்க நடக்க முடியும், உடனே ஓடிடாது காசி மோடுக்கு. கடல் மேல் நடக்க முடியும்னா உடனே எங்க பார்க்கலாம், எங்க என்ன போய் பார்க்கறேன், கால் வச்சா உள்ள போகுது பிரதர். கடல் மேல நடக்கிறது என்பது கொந்தளிக்கிற கடல் என்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை புரிய வைக்கிறதுக்கு தான் சொல்றாரு. உலகத்துல எல்லா ஜனங்களும் முழுகிறாங்க, ஆனா கதை சொல்றாரு, நீ முழுக மாட்டேன், கடல்ல முழுக மாட்டேன், வியாதியில முழுக மாட்டேன். காது உள்ளவங்க கேளு, டாக்டர் என்ன ரிப்போர்ட் சொன்னாலும் நீ பயத்துல முழுக மாட்டேன், முழுக மாட்டேன். ஏசுநாதர் பயந்திருந்தா நீங்க பயப்படுவீங்க, அவர் பயப்படவே இல்லை. அதே ஆவிதான் இப்ப உங்களுக்கு, அவர் சுதந்திரிச்ச நீங்க சுதந்திரிக்கீங்க, அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரிதான் நீங்களும், அவரோடு கூட நான் உடன் சுதந்திரவாளி. அதான் சொல்லுங்க, நான் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளிகள். பாட பத்தி பேசல, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. என் ஆவியில தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறேன். ஆகவே இந்த காலத்து இப்போது நடந்து கொண்டிருக்கிற பாடுகளை குறித்து நான் கவலைப்படுறதில்லை. தேவன் என்னை அழைச்சது பாடுகளுக்கு அல்ல, மகிமைக்கென்று நான் அழைக்கப்பட்டேன். எல்லா சொல்லும், பாடுகளுக்கு அல்ல மகிமைக்கென்று நான் அழைக்கப்பட்டேன். திரும்ப சொல்லுங்க, திரும்ப நல்லா சொல்லுவோம். போன வாரம் நம்ம பேசும்போது சொன்னோம், பயப்படாமல் இருக்கனா நம்மளுடைய அசோசியேஷன் ரொம்ப முக்கியம். நல்ல ஆளாக இருந்தால் மட்டும் போதாது, சரியான ஆள்கிட்ட பழகணும்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? யோசு பார்த்து வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ரெண்டு ராஜாக்கள் எழுந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் சொல்லப்படுது. அந்த ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசி எலிசான் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். அந்த ராஜா சரி கிடையாது, ஆனால் இவர் வந்து சிரிய நாட்டு படைத்தலைவன் படை எடுக்கும் பொழுதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருது, போய் ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. பண்ண உடனே இந்த நாட்டை பிடிக்க முடியல. அப்புறம் இவனை பிடிக்கிறதுக்காக பலத்த இராணுவத்தையும் வீரர்களையும் கொண்டு வந்து நிறுத்துறான். இந்த வேலைக்காரன் பயந்து போய் தீர்க்கதரிசி அலட்டுறான் கடந்துங்க, என்ன ஏன் நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு பலத்த இராணுவம் வந்துருச்சுன்னும் போது தீர்க்கதரிசி அவன் கண்ணில் கையை வச்சு ஜெபம் பண்றாரு, இவன் கண்களை திறந்துரு. ஆமென். இவன் கண்ணு திறக்குது பாருங்க, திறந்தவன் சுற்றிலும் அக்கினிமயமான குதிரையை பார்க்கறான். இவன் கண்ணை திறந்துட்டு அடுத்த ஒரு காரியம் செய்தாரு, கீழே சத்ருடைய கண்ணை குருடாக்கிட்டாரு. கவனிங்க,
உன்னை அழிக்க வரவங்களை உனக்குள்ள பெரியவர் இருக்கிறான். உன் கண்ணு திறந்துச்சுன்னா அவன் கண்ணு குருட்டு கண்ணு மாதிரி ஆகிடும். ஒண்ணுமே பண்ணுவான். உன்னை தேடி வந்தவனுக்கு உன்னை எங்க இருக்குன்னே தெரியாது. உனக்கு விரோதமா சதி ஆலோசனை பண்றவன் நீ பக்கத்தில் இருப்பான் அவனுக்கு தெரியாது. அவன் கண்ணில் ஒரு மயக்கம் வந்துடும். உன்னை கெடுக்கணும் அழிக்கணும்னு பார்க்கறவனை பார்த்து சொல்ல பயப்படாத. என்னைக்கு உன் கண்ணை நான் திறந்து நான் உன் கூட இருக்கிறேன், அவர்களை விட உன்னோட கூட இருக்கிற பெரியவர் என்ற அறிவு வந்துச்சுன்னா உன் எதிராளிக்கு உன்னை நீ யாருன்னு தெரியவே தெரியாது. நான் உன்னை மூடி மறைச்சிருப்பேன். எல்லாம் மயங்கி போய் இவங்களுக்கு தெரியல எங்க போறதுன்னு தெரியல. கையில எல்லாம் ராணுவத்தினுடைய பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். இப்ப வந்து ஹி நீட் ரியலி யூ நோ சம்மன் டு ஹெல்ப் ஹிம் டு கோ ஃபர்தர். ஹெல்ப்லெஸ் கண்டிஷன், ஹோப்லெஸ் கண்டிஷன். ஈவன் தோ தேவர் ஹேவிங் அ சச் அ பவர்ஃபுல் வெப்பன் அண்ட் தேவர் நாட் ஏபிள் டு மூவ். வல்லமையான பலத்த ராணுவம் இருக்குது, எல்லாம் இருக்குது, கையில இருக்குது, ஆனா போக முடியல. உனக்கு விரோதமா எழும்பலாம், வியாதிகள் எழும்பலாம், தீய சக்திகள் எழும்பலாம், தொடர்ந்து உன்னை தாக்க முடியாதபடி அதை பலனிழக்க பண்ணுகிற ஒரு பெரிய தேவன் நான் சொல்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறார் மகளே, மகனே. ஒரு பெரிய தேவன் எல்லாம் சொல்லுவோம். இப்ப இவனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. தீர்க்கதரிசி சொல்லார் போ, அவன் வழி நடத்தினார். எங்க எடுத்துன்னு போனா நேரா சமாரியா ஒளிமுக வாசலுக்கு கொண்டு போயிட்டான். அங்க போனவொடனே எல்லா ஆயுதத்தையும் பறிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மொத்த பேரும் இப்ப ராஜா கையில போய் மாட்டிக்கிட்டானுங்க. எல்லாம் ஏது ராஜாவனுடைய ஆர்மி அப்படியே பட்டயத்தோட நிக்கிறாங்க, ரெடி டு கில் தம். ஏனோ கொண்டுடலாம்னு சொல்லி எல்லாம் அப்படி கத்திய ஓங்குறான். தீர்க்கதரிசி சொல்றான், யாம மேல கைப்படாதரா, நீங்க ஒன்னும் அவங்கள கூட்டிட்டு வரல, என் கத்தர் உங்களை கூட்டிட்டு வந்தாரு, உங்க எதிராளியை கூட்டுறாரு. அவனுக்குலாம் சோறு போடினார். இதுதாங்க வேதத்துல நான் படிச்ச முதல் சம்பவம். சத்துருக்களை அழிச்சு நிர்மூலமாக்குன்றதை நான் படிச்சேன். ஒழிய சத்துருக்கு சோறு போட்ட இடம் ஒரே ஒரு இடம் பழைய ஏற்பாட்டில், இந்த இடத்துல ஒண்டிதான் நான் பார்த்தேன். சோறு போட்டு இதெல்லாம் ஒரு டைப்பாலஜி. சில நேரங்கள் நமக்கு விரோதமாய் இருக்கிறவள் நமக்கு நம் பட்சமாய் வந்து நம்ம அவங்கள வந்து என்ன வேணா பண்ணலாம். நான் கதை சொல்ற, நீ அவர்களுக்கு தீங்கு செய்யாதே. சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு தான் சொல்றேன், ஒரு கசப்பான எண்ணத்தோட நீங்க இருக்காதீங்க. நீங்க உயர்ந்து வரும்பொழுது, நீங்க பெருகும் பொழுது, உங்களை துன்புறுத்தினவங்க, உங்களை வந்து கேவலமா பேசினவங்களை நீங்க இன்னைக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க, எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க? சில பேர் சொல்லுவாங்க ஒரு காலத்துல அப்படி இருந்தா, ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு தே டு நாட் நோ ஹூ ஐ அம். டே பஸ்பம் ஆகிடுவேன் நான். ஐ ஹாவ் ஐ அம் நவ் எ பவர்ஃபுல் பர்சன் மேபி இருக்கலாம், ஆனா நீங்களா பவர்ஃபுல் ஆகலைங்க. குப்பையில் இருந்த உன்னை உயர்த்தந்து என் கர்த்தர், உன்னை உயர்த்தந்து இன்னொரு பழி வாங்கல்ல, அவங்களை மன்னிக்கணும். இது புது உடன்படிக்கைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியம். படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருந்து எல்லாம் நடக்குது, நடந்து முடிஞ்ச பிறகு அவங்க போயிட்டாங்க, கொஞ்ச காலம் பேசாம இருந்துட்டான். அதுக்கப்புறம் இதே ஆளுங்க திரும்ப வராங்க. இப்படிதான் ஜனங்க சில நேரத்தில் நன்றி கட்டவங்களா தான் இருப்பாங்க. நல்லது செய்தா சில நேரத்தில் வாரி மூஞ்சிலே அடிப்பான். இவன் இப்படி பண்ணி கொஞ்ச நாள் போட்டு சில காலம் சென்ற பிறகு இந்த ஜனங்க வந்து சீரிய நாட்டு ஆளுங்க வந்து அங்க வந்து சமாரியால ஒலிமுக வாசல்ல பெரிய ஒரு கேம்ப் போட்டு உள்ளகிறவன் வெளியில போக முடியல, வெளியில இருக்கிறவங்க உள்ள போக முடியல, எல்லாத்தையும் க்ளோஸ் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அது வந்து மூடப்பட்டதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப பஞ்சம் ஆயிடுச்சுங்க, பெரிய பஞ்சம். சாப்பாடுக்கே வழி இல்லை. இஸ்ரவேல் நாட்டில் இப்படி ஒரு பஞ்சம் வந்ததே இல்லை. அப்படி வரும்பொழுது அதுங்க என்ன சொல்றதுன்னா, கழுதத்தில 80 வெள்ளி காசுக்கும் இந்த புறாவுடைய டிராப்பிங்ஸ், தமிழ் அப்படி போடல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா புறா வந்து பக்கத்து ஊர்ல, இங்க பஞ்சம், பக்கத்து ஊர்ல போய் கடலெல்லாம் பயிருங்களாம் சாப்பிட்டுட்டு அது எச்சமிடும், அது கழிக்கும், மலங்கழிக்கும். கழிக்கும் போது அதில் வரக்கூடிய சில பருப்பு டைஜஸ்ட் ஆகாம கீழே வந்து விழுந்துடும். அந்த பருப்பை கழுவி வித்தாங்க. யோசிச்சு பாருங்க ஊருடைய நிலையை, யோசிச்சு பாருங்க. கழுதத்தில 80 வெள்ளி காசு, இது வந்து இப்படி இந்த பருப்பை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஊரில் ஒரு பஞ்சாயி, இன்னும் பஞ்சம் பெருசாகி ரெண்டு பொம்பளைங்க வந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த அம்மாவுடைய பிள்ளையை ஆக்கி சாப்பிட்டுட்டோம்,
எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், முதல்ல உன் பிள்ளைய நான் கொடுக்குறேன் நம்ம சோர் ஆகி சாப்பிடுவோம், அடுத்தது உன் பிள்ளைய எனக்கு கொடுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஆகி சாப்பிடுவோம். இந்த புள்ள இது இந்த லேடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கிங் கிட்ட போய் முறையிடுறாங்க. அவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு சொல்றான், இதுக்கெல்லாம் காரணம் இந்த தீர்க்கதரிசி தான். இன்னைக்கு நல்லது தீங்கு நடக்கும் போதெல்லாம் என்ன நினைக்கிறானா, கர்த்தர் தான் செய்யறாரு பிதர், இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். இன்னைக்கு எங்க குடும்பம் இந்த நிலைக்கு வந்திருக்குதுன்னா அவரு செய்யாம எப்படி பிரதர் வரும், அவர் தான் பிரதர் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்திருக்கவங்க நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவருங்க, உடஞ்சா கட்டி எழுப்புவாருங்க. இன்னைக்கு அணையிருமோ நாளைக்கு அணைஞ்சிருமோ அப்படி மங்கி எரிஞ்சா கூடங்க அந்த திரிய கொஞ்சம் தூக்கி நல்லா எரிய வைக்கிறவரு கைவிடாத கைவிடாதவர். ஏழைக்கு பலன், எளியவனுக்கு திடன், விதவைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தேவன். உலகமே உன்னை வெறுத்தாலும் வெறுக்காதவர், தாய் கூட மறக்கலாம் ஆனா மறக்காத ஒரு நல்லது. இவர் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இயேசு என் இயேசு உனக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல. பொல்லாப்பை செய்கிறவர் அல்ல. உன் குடும்பத்தை உடைச்சவரோ, உன் பிள்ளைகளை எடுத்தவரோ, உன் கணவனை கெடுக்கிறவரோ, உன் மனைவியை நாசப்படுத்துறவரோ, உன் குடும்பத்தை அழிக்கிறவரோ அல்ல. என் கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் இவங்களுடைய பாவ வாழ்க்கை. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கேடுபாடவனுடைய நிலைமை இந்த தேசத்துல உண்டாகும் பொழுது, இவன் பாருங்க சொல்றான், நாளைக்கு இவன் தலை அவன் மேல இருக்காது. தீர்க்க தரிசி சொல்றான், எடுத்துறேன் நான் தலையான், வெட்டி சாவடிச்சிடறான். புறப்பட்டு வரும்போது தீர்க்க தரிசி சொல்றாரு, வேலைக்காரன் வந்து சொல்றான், நம்மளை கொல்றதுக்காக வரன்றாரு. என்ன மாதிரி ஒரு வெளிப்பாடு பாரு. அப்படி சொல்லிக்கிட்டே சொல்றாரு, எனக்கு பின்னாடி இன்னொரு சத்தம் கேட்குது, அவன் வரான் கொலபாதகம் வரான், கொலகாரம் பின்னாடி ராஜா வந்துட்டு இருக்கான்றார். வரான் பின்னாடி ராஜா வரும்போது சொல்றாரு, நீ வந்து கலங்காத பயப்படாத, நாளைக்கு வித்இன் 24 hours இந்த தேசத்தினுடைய பஞ்சத்தை கர்த்தர் மாற்றுவார். நாளைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா மலிவாயிடும். உதாரணத்துக்கு 80 வெள்ளிக்காசுக்கு ஒரு கழுத தலைனா 80 வெள்ளிக்காசுக்கு வீடே வாங்கலாம், கோல்டே வாங்கலாம். அப்படி அந்த அளவுக்கு செல்வம் இந்த ஊர்ல வந்து அப்படியே ஏராளமாயிடும், எல்லாமே ரொம்ப மலிவாயிடும்ன்றார். அப்ப ஒருத்தன் பக்கத்துல அவன் சும்மா இருக்க மாட்டான், சொல்றான், கடவுளே வானத்தை மதக திறந்த கூட நடக்காதுன்னு. அப்ப சொல்றாரு, சரி உன் வார்த்தையின்படி ஆகட்டும், உனக்கு ஒண்டி ஆகாது. இதுலேருந்தான் நான் பிடிச்சேன், கத்த சுகம் கொடுக்குறவர், செழிப்பை கொடுக்குற சொன்னா அது வராதுன்னு சொல்றவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றேன், இந்த சபையில சொல்லியிருக்கேன், உனக்கு ஒண்டி வராதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் கிடைக்கும், அத்தனை பேருக்கும் கிடைக்கும். அதுதான் என் தேவன். இது எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒளிமுக வாசல்ல பரவாயில்ல கதை மாதிரி சொல்லிட்டு 4 குஷ்ரோகி படுத்துட்டு கிடக்குறான். ஊரே பஞ்சத்தில் இருக்கும்போது கொஞ்சம் யோசனை, பிச்சைக்காரனுக்கு சோறு கிடைக்குமா? நல்லா இருக்கணுக்கே சோறு இல்லைன்னா பிச்சைக்காரனுக்கு எவன் சோறு போடுவான்? அதுவும் குஷ்ரோகி. குஷ்ரோகினா ஊரு உள்ளே சேர்க்க மாட்டாங்க. இப்படி அவனுங்க கிடக்குறானுங்க பயந்து, என்னடா இப்படி இருக்கிறோமேன்னு சொல்லும்போது அதுல ஒருத்தனுக்கு அறிவு வருது. சொல்றான், இங்க சாவறத விட எதிராளி பட்டயத்துக்கு போவோம், அங்க போவோம், கத்தி வச்சிட்டுருக்கானே அழிக்கிறது காத்துருக்க, அங்க போகலாம். இங்க சாவது அங்க போய் சாகலாம், அங்க போனா ஏதாவது கிடைக்கதா பாக்கலாம், என்ன உயிரா வச்சா போய்கிட்ட சாவடிக்கிட்டோம், நம்ம போலாம், நம்ம இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? 4 பேர் எழுந்துட்டோம். சில நேரத்துல கத்திர எழுப்புற ஆளை பாத்தீங்கன்னா, நான் எதுக்கு ஒதுவேன், ஒண்ணுமே ஆளு எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு பலன், அவனை எழுப்புறாரு பாருங்க. இந்த 4 குஷ்ரோகி நடந்து எதிராளி பாளையத்துக்கு நேரா போயிட்டு இருக்கான். குஷ்ரோகிங்க எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இவன் கால் இப்படி வைக்கிறான் பாருங்க, அங்க குதிரை சத்தம் கேக்குது. அடுத்த கால் வச்சா எகிப்து தேசத்தின் ரதத்தினுடைய சத்தம் இவன் காதுல கேக்குது. இந்த குஷ்ரோகி காதுல கால் கீழே ஒவ்வொரு பட்டன், டிஜிட்டல் பட்டன் செட் பண்ணியிருக்காரு.
அங்க வந்து அந்த எஃபெக்ட் காதுல அங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் விழுது. பலத்த ராணுவம் அப்படியே வர மாதிரி வர்றவன் நாலு பேரு, உதவாதவன், குஷ்டரோகி, வியாதி பிடிச்சவன், சாவணும் நினைச்சு எழுந்தவன். ஆனா அந்த நாலு பேர் எழுந்திருக்கும் போது எதிராளி காதுல சத்தம் எப்படி கேக்குதுன்னா பலத்த ராணுவம் வரா மாதிரி சத்தம் கேக்குது. உதவ மாட்டியா? கத்த சொல்றாரு, செத்ருவன் உன்னை எழுப்பும் பொழுதே உன் எதிராளிக்கு பயம் நடுக்கம் உண்டாகும்படி உன்னை கொண்டு பெரிய காரியத்தை கத்தரால செய்ய முடியும். ஒரு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறாங்க, ஒரு பெரிய தேவனை நம்ம ஆராதிச்சிட்டோம். எதிராளி துண்டகானம் துணியகானம் ஓட்டான். அங்க பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ கொள்ளை அடிச்ச பொருள்லாம் வச்சிருக்கான். இதையும் கொள்ளை அடிச்சு எல்லாம் ஒன்னா எடுத்துன்னு போலான்னு வந்திருக்கு ஐடியா போட்டு. பொண்ணு வெள்ளி சாப்பாடு எல்லாத்தையும் எந்த ஊர்ல கொள்ளை அடிச்சான்ற அதெல்லாம் வச்சுட்டு இருக்கான். பிளஸ் இங்க வந்துட்டு இஸ்ரேல் நாட்டையும் கொள்ளை அடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்னு ஒட்டுதான். எதுக்கு ரெண்டு தடவை ஜேர்னி? அதனால இவன் எடுத்துன்னு வந்ததே இவனுக்கு தான். நான் சொல்றேன், எல்லா நன்மையும் உனக்கு தான் இருக்குது. உங்ககிட்ட இருந்து யாரும் எடுக்க முடியாது. உனக்கு கொடுக்க தான் துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமா இருக்குதா? உள்ளெல்லாம் கொழுந்து விட்டு எரியுதா? பயப்படாம ஏஞ்சிட்டா, போ ஏஞ்சி போவோம் போலாம். போனா அந்த இடத்துல இருக்கவன் அத்தனை பேரும் ஓடின பிறகு இந்த அலைச்சல் பாத்தீங்களா, அந்த நாலு பேருக்கு படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓடினா சாப்பிட்டான், சாப்பிட்டான் உடனே கோல்டை கொண்டு போய் ஒரு இடத்துல பதுக்கணும். திருப்பி வந்தான், சாப்பிட்டான், திருப்பி கோல்டு கொண்டு போய் பாத்துக்கணும். திருப்பி சாப்பிட்டான், குடிச்சான், திருப்பி. எவ்வளவுதான் இந்த ஜான் வயிற்றுல ஏத்துறது சொல்லுங்க. நாலு இட்லி சாப்பிட்டோம், திரும்பவும் கேக்குது. எட்டா போட்டோம், திரும்ப கேக்குது. ஒரு நாலு மேல போட்டோம், பன்னெண்டு போட்டோம், திரும்பவும் கேக்குது. இன்னும் ரெண்டு போட்டான், பதினாறு ஆச்சு. அதுக்கப்புறம் போட முடியுமா வயிற்றுல? பதிலே வருமாட்டேன். ஆசை, சில நேரத்துல அலைச்சல், எல்லாத்தையும் திரும்ப பதுக்கி பதுக்கி பதிக்கிறான். அவன் எடுக்க எடுக்க இங்க பார்த்தா, ஐயோ பார்த்தவன் சொல்றான், டேய் நம்ம செய்யறது ரொம்ப தப்புடா. இந்த நாள் நல்ல செய்தியை சொல்ல வேண்டிய நாள், நம்ம எடுத்து தின்ன வேண்டிய நாள் அல்ல, கொடுக்க வேண்டிய நாள். There is a purpose, God is blessing in order to give. உன்னை கர்த்தர் ரட்சிக்கிறதே மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் கர்த்தர் உன்னாரு. நான் முதல் முதல்ல இந்த பஃபே சாப்பிட்றதுக்கு போனேன், நான் மறக்கவே மாட்டேன். அலைச்சல் தான் முதல் தடவை போகும்போது. அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம், டக் ரோஸ்ட் இருந்தது, டீ போன், ரொம்ப வெரி டேஸ்டி, யூனோ, ரிப்ஸு, அது எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிருந்தான். நல்லா வஞ்சிர மீன்லாம் வறுத்து, இந்த பக்கம் சைனீஸு. ஃபஸ்ட்டு என்ன காலி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ போன்லாம் காணும். நான் போய் ரெண்டு எடுத்துகிட்டு வரதாங்க, இங்கே காணியை போயிடுச்சு. எனக்கு நமக்கு தெரியல இவன் வந்து கொட்டுவான்னு. நான் போய் அவங்ககிட்ட கேட்டேன்னா, பா இல்லைன்னு. அவன் சொல்கிறான், நீ பயப்படவே போயிடாது, உனக்கு எவ்வளோ வேணாலும் கவலைப்படாது, எட்டுன்னு வந்து திருப்பி ஒன்று கொட்டினான் பாருங்க, இவ்வளோ பெரிய ட்ரெயில ஃபுல்லாகிட்டான். எவன் எடுத்துகிட்டு போகிறான்னு ஆறு எட்டுன்னு வந்தேன், சாப்பிட முடியல. முதல் முதல்ல நான் போனது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒருதும் ஒருதுமா தட்டுல கொஞ்சம் எடுத்துட்டு வர மாட்டேன் நிறையா. மனைவி சொல்லும், எதுக்கு இவ்வளோ போட்டுன்னு வரீங்க? அந்த அவங்க குடும்பம் நல்லா அந்த காலத்தில் நல்லா தான் இருந்தாங்க, ரொம்ப நல்லா உயர்ந்த நிலையில இருந்தாங்க. அதை சொல்லுவாங்க, இப்படி இப்படி இவ்வளோ எதுக்கு போட்டு வந்தீங்க, இப்படி போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. ஆனாலும் நமக்கு அலைச்சல். நான் என்னை பற்றி சொல்கிறேன், நீங்கள் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரியாது. நல்ல என்ன ஒரு மாதிரி இப்படி பார்க்காதீங்க. நான் கற்றுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கு தான் அப்படி பண்ணணும்னு பண்ணால் அடுத்த தடவை பஃபே சாப்பிட போனாலும் அதே புத்தி தான், தட்டில் ஃபுல்லாக போட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா போடுறதே இல்லை நான். எனக்கு என்ன தேவையோ கொஞ்சம் கொஞ்சம் தான், இவ்வளோன்ட்டு தான் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் நான் அப்போ போகும்போது சில பேர் இப்படி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா அவனை பார்த்து லூஸ் மாதிரி எனக்கு தெரியும். என்னடா இவன் இப்படி போட்டு வரேன், நல்லா தான் கொடுக்குறேன் ஃப்ரீயாக, நிறைய எடுத்து தின்னுவோம். இதுதான் சொன்னாங்களா என்ன தெரியல, தொண்டையில் கத்தி வையின்னு. அலைச்சல் இருக்கக்கூடாது. எனக்கு 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 எல்லாத்தையும் நான் ஒட்டு மொத்தமாக நானே வச்சுக்குவேன், நானே சாப்பிடுவேன், என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு. இப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மை இல்லாமல் கொடுக்கக்கூடிய உள்ளத்தை என்னைக்கு நீங்கள் வரீங்களோ அன்னைக்கு நீங்கள் உயர்ந்துருவீங்க.
It is all our mindset, you know. We have to adjust our mind. Some of them, they know, they don't want to adjust their mind. They don't want to correct it. Rather than correcting that, they say, we don't want. மனசு சரிப்படுத்துறதுக்கு என்னமே என்ன தேவையில்லை. உயரணும், ஆசீர்வாதமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் விரும்புதில்லை. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம அலைஞ்சு தின்னணும், இல்லைன்னா எவனுக்கும் கொடுக்க கூடாது. ஒன்னு நம்ம சாப்பிடணும், நம்ம கையால ஒருத்தர் சொன்ன எச்ச கையில அப்படி ஓட்டக்கூடாது, ஏன்னா ரெண்டு பருக்கு கீழே விழுந்து அந்த காக்கா தின்னுடுமே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுங்க. தெரியல, எனக்கு தெரியல, கத்தர் யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. நீ உயரணும், செழிப்பாகணும், வாரி வாரி கத்தருக்கு கொடுக்கணும். ஆமென். குஷ்ரோகிக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த லெசன் வருது. பாவம் அவனை, நான் தப்பு சொல்ல, எனக்கு இது நல்லா புரியுது எப்படி இருந்திருக்கும்னு. இப்போ இங்க நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம ரோட்ல அப்படி போனோம்னா கோல்டா விழுந்துனா நம்ம என்ன பார்த்து சும்மா கை கட்டினா இருப்போம். நம்மளுடைய ஆக்ஷன் அப்ப பார்க்கணும். இந்த புடவை கடையில் இந்த பொம்பளை. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாது. எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.